கேட்டது உங்க மனசை எவ்வளவு புண்படுத்திருக்கோன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா சோனா இறந்துட்டாங்களா? நோனோ பின்ன போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே. போயிட்டா, விட்டு போயிட்டா. ஏ ஏன்னு கேட்டா என்ன சொல்றது? வாழ்க்கையில அவளுக்கா எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா? யூனோ அவ சேன் ஸ்மோக்க தம் அடிக்கிறது பிடிக்காதுன்னா விட்டுட்டேன் அவளுக்காக. ஈவன் ட்ரிங்க்ஸ் கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுவேன், பிடிக்காதுன்னா விட்டுட்டேன் அதுவும் அவளுக்காக. என்னைய பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தா என் உயிரே விட்டுருப்பேன். ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது இருந்தும் போயிட்டா போ போயிட்டா. நான் அவளை எப்படி எல்லாம் லவ் பண்ண தெரியுமா? ஆனா அவ நான் இன்னும் அவளையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஐம் சாரி. என்னோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி உங்க மனச காயப்படுத்த. எஸ் காயப்படுத்திட்டீங்க. ஹலோ, யாரு? Who's that? யாரே? நா பிரியா. பிரியா? பிரியா, நீ ப்ராப்ளம்? பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, தூக்கம் வரல. ஏன் அப்படி தூங்க விடாம பண்ணிட்டீங்க? மாட்டிக்கிட்டா தேஷிவா, நீ கிரேட்டரா. நான் உங்களை என்ன பண்ணேன்? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் உங்களே நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னையவா நினைச்சிட்டு இருந்தீங்க? உங்களை நான் உங்களை இல்ல, உங்களை மீன்ஸ் நீங்க அண்ட் சோனா அந்த உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். இதுன ரூட் வர மாதிரி போகுது. நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணனும். என்ன? நான் சோனாவை பார்க்கணும். என்னது? நான் சோனாவை பார்க்கணும். அவளை நானே பார்த்தது இல்ல. வாட்? ஐம் சாரி, அவளை நானே பார்க்க முடியாது. நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படினு சொன்னேன். நீங்க சரியான முட்டாளுங்க. யாரு? நான். ஆமா, சோனா போயிட்டாங்க நேர்ல சொல்லிட்டீங்கல்ல. நான் பார்க்கணும் சொன்னது சோனாவோட போட்டோ. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கீங்க. நீங்க தாடி இல்லாத தேவதாசா இருக்கலாம், போட்டோ இல்லாத லவரா இருக்க முடியாது. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது கண்டிப்பா போட்டோட வரணும். என்ன? ஓகே ஓகே, குட் நைட். நீ கேனன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய கேனன் இப்பதான் தெரியும். போட்டோக்கு என்ன பண்றது? என்னது போட்டோ கேட்டாலா? என்கிட்ட கேபி சுந்தராம்பாள் போட்டோ இருக்கு, அதை டச் பண்ணி கொடுத்துடலாம்னா நீ ஒத்துக்க மாட்டே. டிஆர் ராஜகுமார் எப்படி? வள வளன்னு பேசிட்டு இருக்காத. இப்போ நான் என்ன பண்ணணும் அதை சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன்டா வள வளன்னு பேசுறேன்? ஏய் பைக்கப்பா, கொஞ்சம் வண்டி நிறுத்து. உனக்கு இப்ப சோனா போட்டோ தானே வேணும்? ஓகே ஓகே, நிமிஷம் வெயிட் செய்யண்டி. ஹாய் 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 ஹாய். என்ன வேணும் சார்? மொத்தம் இங்க எத்தனை பேர் வர்க் பண்றாங்க? 30 பேர். ஒரு நாளைக்கு எவ்வளவு பிசினஸ் நடக்குது? 30,000 சார். டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 க்ரோஸ். டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 க்ரோஸ். ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குறேன்? ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குறே? நீ சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். நீங்க போய் ரெடி பண்ணுங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். போட்டோவுக்கு எங்க போறது? என்ன வேணும் சார்? ஒண்ணும் இல்லைங்க, ஒரு அழகான பொண்ணு போட்டோ இருக்கா. ஏ போட்டோ வேணுமா? நீங்களே வந்தாலும் வேண்டாம். ஆஹா, இவா தான் நான் தேடி வந்த சோனா, எடுத்துட வேண்டியதான். Thank you sir. ஹலோ, போட்டோ எடுக்கல? சாரி, அதை நான் ஏவிஎம் ஸ்டுடியோலேயே எடுத்துக்கிறேன். பாத்தியா, ஊட்டி பேக்ட்ராப்ல ஒரு ஹில் ஸ்டேஷனையே ஜுவல் ஸ்டேஷனா மாத்திருக்கா பாரு. எப்படா கிடைச்சது? உள்ள போனேன், ஆளை பார்த்தேன், தோளை தொட்டேன், அவன் சுத்தனா, நான் சுட்டுட்டேன். இந்த பொண்ணை பார்த்தா சோனாங்கிற பேருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு. இனிமே இவாதாண்டா உன் கனவு கண்ணி சோனா. அட பாவி, பேரை பார்த்தோடனே ஃப்ரெண்ட்ஷிப்பே டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? ஏய் பொறுங்க 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 பொறுங்க, இப்ப கொடுங்க. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. எங்க மீட் பண்ணீங்க? கம்ப்யூட்டர் கிளாஸ்ல. ஊட்டில போட்டோல மீட் பண்ண.
போட்டோல ஊட்டி ஊட்டில மீட் பண்ண கண்டதும் காதலா இஸ் இட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இஸ் இட் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் திஸ் இஸ் லவ் அட் செகண்ட் சைட் செகண்ட் சைட்